இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் பாத் வந்து எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா இருக்குது ஹெட் பாத் எடுக்கும் போது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பு எடுத்து அப்படியே வந்து தலைக்கு போட்டு இப்படி வந்து அலசுவாங்க, பிடிச்சி தேய்ப்பாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கணும், வாட்டர் போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து ஷாம்பு போட்டிங்களேனாக்கா ஹேர் ஃபால் வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். அது நீமா நானே வந்து பார்த்தேன், பிகாஸ் எனக்கு வந்து பார்த்து நானும் அதுக்கு முன்னே அந்த மாதிரி மிஸ்டேக் தான் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டாக்டர் வந்து சஜஷன் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக ஒர்க் அவுட் ஆச்சு. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு, ரொம்ப ஹாட் வாட்டர் எடுத்து தலை மேலே வந்து போடாதீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு வேளை சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை வர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில் தண்ணி போட்டால் கோல்ட் ஆகிடும், இல்லை ஃபீவர் வரும், அந்த டைம் கொஞ்சம் விதவதான் இருந்தது அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டிப் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிப்னா கண்டிப்பாக இது வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஒன்ஸ் ஹெட் பாத் வந்து எடுத்தப்போ அது வந்து பார்த்திங்கன்னா போட்டு இப்படியே வந்து இப்படி ரப்ப லைட்டாக வந்து இப்படி வந்து தேய்ச்சி பண்ணாலே போதும். ஸோ எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் வைப்போம். ஸோ அது அப்படியே வந்து ஆயிலெல்லாம் வந்து ஆயிலெல்லாம் போயிடும், அழுக்கெல்லாம் வந்து போயிடும், சூப்பராக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் ஹெட் பாத் எடுத்துகிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக தலைக்கு வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்களேன்னா சூப்பரான ஹேர் க்ரோத் வந்துருக்கும். நான் வந்து மொட்டடிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் ஆச்சு, 3 மந்த்ஸ் ஆகல, இன்னும் 2.5 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ 2.5 மந்த்ஸ்க்கே பார்த்திங்கன்னாக்கா என்னோடய ஹேர் க்ரோத் வந்து சூப்பராகவே இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம்னா சூப்பரான ஹேர் க்ரோத் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி.